ஒரு ஊர்ல ராகுல் அப்புறம் அவரோட அப்பா சேகர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராகுலுக்கு அம்மா இல்ல, அதனால அவங்க அப்பா அவனை தனியாவே வளர்த்துட்டாரு. ராகுல், உனக்கு இன்னைக்கு புது ஸ்கூலு, ஒழுங்கா போய் நல்லா படிக்கணும்ப்பா. அப்பா, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லப்பா, இப்ப நான் பிளஸ் டூ படிக்கிறேன், நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா படிப்பேன். ராகுல் இப்படி சொல்லிட்டு அவனோட புது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஓ, இதுதான் என்னோட புது ஸ்கூலா? பார்க்க நல்லா தான் இருக்கு, கடவுளே இந்த பழைய ஸ்கூல் மாதிரி இருக்க கூடாது. ராகுல் கிளாஸ்ல போய் எல்லாருக்கூடையும் உட்காந்துட்டான். ஹாய், என் பேரு ராகுல், உன் பேர் என்ன? நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசு. என் பேரு ரவி. சரி சரி மிஸ், ஒரு டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்புறமா பேசலாம். ஸ்டூடெண்ட் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்போ பூஜா மிஸ் சொல்ல வந்தாங்க. பூஜா மிஸ் ஃபாரின்ல படிச்சவங்க, அதனால அவங்க ரொம்ப ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ணுவாங்க. மிஸ் பார்க்க ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. பூஜா மிஸ் பார்த்ததும் ராகுலுக்கு திடீர்னு முகம்லாம் சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு. அட, பூஜா மிஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்களே. ராகுல் இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது பூஜா மிஸ் அவனை கூப்பிட்டாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வரான்னு சொன்னாங்களே, யாராச்சும் வந்திருக்கீங்களா? நான் தான் மிஸ், நியூ ஸ்டூடெண்ட். ஹாய், உங்க நேம் என்ன? எதுக்கு நீங்க பழைய ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் வந்தீங்க? ரீசன் சொல்லுங்க. ஹாய் மிஸ், என் பேரு ராகுல். அந்த ஸ்கூல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அதுவும் இல்லாம எங்க அப்பாக்கு ஒர்க் ரொம்ப தூரமா இருந்துச்சு, அதனால எங்க அப்பா இங்க மாத்தி விட்டுட்டாரு. ஓ, ஓகே ராகுல், இங்க என்கிட்ட என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம், நல்லா படிக்கணும், முதல்ல உட்காந்து கிளாஸ் கவனிங்க. பூஜா மிஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ் கவனிச்சாங்க, ஆனா ராகுல் மட்டும் பூஜா மிஸ்ஸையே பாத்துட்டு இருந்தான். கிளாஸ் முடிச்சிட்டு எல்லாரும் லஞ்ச் போயிட்டாங்க, ஆனா ராகுல் மட்டும் போகாம பூஜா மிஸ்ஸையே பாத்துட்டு இருந்தான். ஹே ராகுல், நீ லஞ்ச் போலையா? ஏன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? போய் லஞ்ச் சாப்பிடு. மிஸ், நான் லஞ்ச் கொண்டு வரல, கேண்டீன்ல தான் போய் சாப்பிடணும். நீங்க லஞ்ச் போலையா? நானும் லஞ்ச்லாம் கொண்டு வர மாட்டேன், டெய்லி கேண்டீன்ல தான் போய் சாப்பிடுவேன். வா, ஏன் நம்ம ரெண்டு பேரும் போய் லஞ்ச் சாப்பிடலாம். ரெண்டு பேரும் கேண்டீன்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ பூஜா மிஸ் ராகுல் கிட்ட இப்படி கேட்டாங்க, ராகுல் நீ ஏன் லஞ்ச் கொண்டு வரல? உங்க அம்மா குக் பண்ண மாட்டாங்களா? மிஸ், எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான், அதனால தான் நான் கேண்டீன்ல சாப்பிடுவேன். சாரி ராகுல், இனிமேல் உனக்கு நானே சமைச்சு கொண்டு வரேன், நம்ம டெய்லி ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், ஓகேவா? நாட்கள் இப்படியே போச்சு. பூஜா மிஸ் டெய்லி சமைச்சு ராகுலுக்கு கொண்டு வராங்க, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அம்மா இல்லாத பையன்னு பூஜா மிஸ் ரொம்ப கேரிங்கா ராகுல நல்லா பாத்துப்பாங்க. பூஜா மிஸ் ராகுல கேரிங்கா பாத்துக்கறத ராகுல் அவன் மனசுல தப்பா நினைச்சுக்கிறான். நம்மள மாதிரியே பூஜா மிஸ்ஸும் நம்மள காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நம்ம மேல ரொம்ப கேரிங்கா இருக்காங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. நாளைக்கு பூஜா மிஸ் கிட்ட நம்ம காதல் சொல்லிட வேண்டியதுதான். மறுநாள் ஸ்கூலுக்கு போய் பூஜா மிஸ் கிட்ட பேசலாம்னு போறான். அப்போ அங்க பூஜா மிஸ் கூட யாரோ நின்னுட்டு இருக்கத பாக்குறான். ஹே ராகுல், இவரதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். ராகுல்கு இத கேட்டதும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அழுதுட்டே வீட்டுக்கு போயிட்டான். அங்க அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. ராகுல், கொஞ்ச நேரம் அப்பா சொல்றத கேக்குறியா? அவங்க என்ன காதலிக்கிறாங்கன்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன்பா, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல, நான் உங்க கூடவே இருந்துடுறேன். ராகுல், உனக்கு இந்த வயசுல காதல் வர்றது சகஜம்தான், ஆனா அது உண்மையான காதல் இல்ல. நம்ம மேல யாரு ரொம்ப அக்கறையா இருக்காங்களோ, நல்லா பாத்துக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் நம்மள காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்பா, அப்போ பூஜா மிஸ் என்ன காதலிக்கலையா? நீ நல்லா படிக்கணும்னு அவங்க உன் மேல கேரிங்கா இருக்காங்க, அதை நீ தப்பா புரிஞ்சிட்டப்பா. நீ நல்லா படிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா உன் லைஃப் பார்ட்னரை நீ சூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா படி. சரிங்கப்பா, அப்போ நான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் பூஜா மிஸ் விட அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ராகுல் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டான்.